அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெண்டு டிஷ்ஷும் இருக்கும், டிப்ஸும் ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் டிஃபனுக்காக இடியாப்பம் எடுத்திருக்கேன். அதுக்காக நான் இப்போ வந்துட்டு வெங்காயத்தால் வந்து கட் பண்ணுறேன், அதாவது வெங்காய இலை. இது வந்து வீட்லேயே நான் வந்துட்டு முளைக்க போட்டது. இது வந்துட்டு என்னோடய வெங்காயம்லாம் வந்துட்டு இந்த முளைவிட்டிருந்ததை நான் வந்து மண்ணில் வந்து பதியம் போட்டு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசாக வந்துருச்சு. எவ்வளோ அழகாக பாருங்கள். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம சமைக்கலான்னு பார்க்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சமைக்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து மூணு இடியப்பம் வந்து நைட்டு மீந்து போச்சு, நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மறுநாள் எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை நம்ம கையாலே உதிர்த்து விடும்போது இந்த மாதிரி வந்துட்டு அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். இதை நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஒரு டேஸ்டான ஃபுட்டாக எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிடலாம். இந்த பாருங்கள் இடியப்பம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு விட்டுடலாம். அது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு தாச்சிக்கலாம். இது செய்கிறது எப்படின்னா லைட்டாக உப்புமா மாதிரி தான் இருக்கும், நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகாய் எண்ணெயிலே போட்டோன்னா காரம் இருக்காது. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம உதித்து வச்ச இடியப்பத்தை இது கூட சேர்த்துடலாம். இது கூட முட்டை கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவே ஆயிருந்த இடியப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம், அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். மனத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக ஒரு இடியாப்பம் இதில் வந்து உப்புமா மாதிரி பண்ணிட்டோம். இதை சாஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்தை இப்படி கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒரு பவுலில் நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். அது இப்போ நறுக்கி பருப்பு ஊறுற வரைக்கும் நல்லா வந்துட்டு கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் நறுக்கி அதில் போட்டு வைக்கும்போது கருத்து போகாது. அது வரைக்கும் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே அது கருத்து போகாது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பருப்பு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் வந்துட்டு போட்டு ஒரு ரெண்டு தடவை வந்து பல்ஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குறக்குறன்னு அரைஞ்சிரும். இந்த மாதிரி குறக்குறன்னு அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வந்துட்டு விசில் வச்சு சீக்கிரமாக வந்து விசில் வந்துடும், சீக்கிரமாக வந்துட்டு வெந்து போயிடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரேஷன் கடை பருப்பும் வீட்டு பருப்பும் சேர்த்து தான் போட்டிருக்கேன்.
அடுத்து வந்து இந்த மாதிரி ரீஸ் டப்பா இருக்கு இல்லையா, ஸ்வீட் வர டப்பா, இந்த பாக்ஸை வந்து நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு, அதனால் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமான பாக்ஸ் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா நம்ம வச்சுருக்க பொருள் என்னென்னு கரெக்டாக தெரியும், எதையும் நம்ம மறக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்டான பாக்ஸில் வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து புதினா வந்துட்டு எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். புதினா மல்லி ரெண்டையுமே வந்துட்டு எடுத்தோன்னே வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சுனா சீக்கிரமாக அழுகி போயிடும். இது நல்லா ட்ரையாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுட்டு புதினாவை வந்து ரெண்டு தடவை ரெண்டு கட்டாக கட் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்துட்டு டிஷ்யூ போட்டுடலாம். இதுமாரி மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அது மேலே இந்த புதினாவெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். நான் எதையுமே தண்ணியில் அலசலை. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டே போகாது. நான் இப்படி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி பாக்ஸில் ஒரு டிஷ்யூ போட்டு இந்த பச்சை மிளகாய் காம்பப்புலாம் கிளி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அதேமாரி டிஷ்யூ மேலே ஒரு டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் வந்து கெட்டே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்துட்டு தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதோடைய தலை குப்புற கவுத்தி வச்சிட்டிங்கன்னா தக்காளியை வந்துட்டு பழுத்தே போகாது, நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். பழுக்க வேண்டாம் தக்காளி அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பழுத்து போகாது. நான் இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து செஞ்சு வைங்க. இது எப்படி ஒரு 2-3 வீக் ஆகும், கெட்டு போகாது. அவ்வளோதான், நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துட்டு கீரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து என் பொண்ணு தான் கீரை பறிக்கிறாள். அவளை பறிக்க சொல்லி நம்ம அதை சமைக்கும்போது அவளும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாள் இல்லையா, அதனால் நான் அவளை தான் பறிக்க சொன்னேன். பாப்பா பறிச்சிட்டான். எனக்கு நம்ம வீட்லேயே வந்துட்டு வீட்லேயே உள்ள செடிகள்லேருந்து சமையல் பொருள் ஏதாவது சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய கீரை செடி நிறைய இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். பசல கீரைலாம் நல்லா இப்போன வரமே பறிச்சுட்டு மிச்சதெல்லாம் இருக்குது. இது வந்து ரம்ப இல்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது டவுன் பண்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கீ ரைஸுக்கெலாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து வெங்காயம் இப்போ லாஸ்ட்டாக போட்டது, அதுவும் நல்லா முளை விட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீரையை சமைச்சிடலாம். தேவையானக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். நல்லா மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கீரையை வந்து நல்லா நறுக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு வந்துட்டேன். அதை இது கூட சேர்த்துடலாம்.
வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எந்த உரமும் போடாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது வந்து மணத்தக்காளி கீரை. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, இது தண்ணி விட்டுரும் பாருங்க. அவ்வளோதான், இதை அப்படியே 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். கீரையில ரொம்ப நேரம் வேக வைக்கணும் வேண்டியதில்லை. இப்பவே ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டேன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கீரை வந்து ரெடி ஆயிரும். இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய சத்து நிறைந்த கீரை. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ கீரை வந்து ரெடி ஆயிருச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது. மதியானம் சாப்பாடுலாம் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருந்துச்சு. அதை ஓபன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹாப்பினஸ்ஸை. இதுக்கு வந்து என்னோடய புது மொபைல் வந்துருந்துச்சு, OPPO F19. எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் ஸ்டோரேஜுக்காக மட்டுமே இந்த ஃபோனை வந்து நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஃபோன் வாங்குறதுக்கு. இதோட சர்ப்ரைஸ் வந்து கிஃப்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள வந்துட்டு ஃபோனுக்கு வந்து பேக் சைடு டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்தது. எனக்கு நான் அதை மரதானே போட்டுறதுனால இந்த அளவுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நல்ல பியூர் பிளாக்ல இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட வந்து ஒரு அடாப்டர், ஒரு சார்ஜரு, அது கூட வந்துட்டு ஹெட்செட் இருந்தது, அவ்வளோதான். இப்போ இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு அரைச்ச சட்னி வந்து மிச்சம் இருந்தது. அதை நான் வந்துட்டு தாளிக்காமல் எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா நிறைய அரைச்சிட்டேன்னு. அதை எப்படி ரியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம இப்படியே சாப்பிடும்போது ஒரு மாதிரி நம்ம சூடு பண்ண முடியாது. சூடு பண்ணால் விழுவிழுன்னு போயிடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இதை நைட் அரைச்ச சட்னினால நீங்கள் வந்து தாளிக்காமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிச்சு இருந்தாலும் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது ஓவனில் வச்சு சூட் பண்ணலாம் நான், பட் ஓவன் இல்லாமல் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை தண்ணி சுட வச்சுட்டு அது உள்ள அப்படி வச்சிட்டோன்னா 1 நிமிஷம் வச்சுருந்தா கூட போதும், இந்த ஹீட்டில் வந்து அது சூடாயிரும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க கேஸை, அந்த சூட்லேயே அது வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் தாளிச்சு விட்டுக்கலாம். புது சட்னி மாதிரியே இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது சூப்பரான ஒரு டிப்ஸு தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜாடு கூட்டுவோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு நிமித்தி வச்சுருப்பாங்க, சும்மா சும்மா விழுந்துகிட்டே இருக்கும்.
அப்படி இல்லைனா படுக்க போட்டு வச்சுருப்பாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஒரு கேஸ் சூட் பண்ண கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நைஃப் கத்தி வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். இப்போ ஹோல் போட்டோன்னா, ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டோன்னா, இது வழியாக ஒரு ஏதாவது கயிறு அந்த மாதிரி ஏதாவது, நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரி வந்துட்டு கயிறு அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிட்டு இதை வந்து ஹேங்கி ஒரு ஆணையில் இல்லைன்னா உங்களுக்கு எது இருக்கோ அதை மாட்டிக்கலாம். இப்படி இருக்கும்போது தொடப்பம் வந்து வளையவே வளையாது, ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோ, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.